வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, 234 தொகுதியும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. 234 தொகுதிகளில் நம்ம 234 பண்ணியிருக்கோம், யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அட்லீஸ்ட் ஒரு 180 கரெக்டாக வருன்றது என்னுடைய நம்பிக்கை. எதன் அடிப்படையில் பண்ணோன்னு சொல்கிறது தான் இந்த ஒரு வீடியோ. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் டைம் இருக்காது டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு, நம்ம அதுக்காக ஒரு தனி வீடியோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதில் நான் என்ன முறை யூஸ் பண்ணேன், ஸோ 234 தொகுதியை நம்ம பண்ண போகிறோம். இந்த 234 தொகுதியை நம்ம எதன் அடிப்படையில் பண்ணோம் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோலையும் இண்டிவிஜுவலாக நம்ம சொல்ல முடியாதுன்றதுக்காக தான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஸோ இது வரைக்கும் 2015 நான் ஜோதிடம் படித்த காலத்தில் இருந்து 2016 ப்ராக்டிஸ் பண்ண காலத்துலேருந்து இது வரைக்கும் 43 எலெக்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த மொத்த அனுபவத்தை, எதில் ஜெயித்தோமோ அதில் என்னென்ன லாஜிக் எடுத்தோம், எதில் தோத்தமோ அங்கே என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற மொத்த அனுபவத்தை எடுத்து ஒரு முழுமையான ஒரு பெர்ஃபெக்டான வீடியோவாக தான் நான் இதை பார்க்குறேன். என்னுடைய முழு முயற்சியை நான் இதில் பண்ணியிருக்கேன். 234 தொகுதியில் 1000% 234 கரெக்டாக வராது. இது ஆண்டவனே வந்து இன்றைக்கி சொன்னாலும் வராது, வராகி மீதர் வந்தாலும் சொல்கிறாரு, பராசர முனிவர் வந்தாலும் அவ்வளோ அக்யூரட்டாக இன்றைக்கி என்னால் சொல்ல முடியாது. ஆனால் மேக்ஸிமம் நியரஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர் நம்ம பண்ணலாம். ஸோ இதில் என்ன நான் மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வீடியோ. ஃபஸ்ட்டு மெத்தட் சுய ஜாதகம், அதாவது ஒரு சிலருடைய ஜாதகம். உதாரணத்திற்கு இப்போ செங்கோட்டையன் சார்னா பிறந்த அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கார், அவருடைய உண்மையான ஒரிஜினல் ஜாதகம் எனக்கு தெரியும். இப்போ சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் இருக்காருனா அவருடைய உண்மையான ஒரிஜினல் ஜாதகம் எனக்கு தெரியும். குளத்தூரில் ஸ்டாலின் சார் இருக்காருனா அவருடைய உண்மையான ஜாதகம் எனக்கு தெரியும். இப்போ அன்பழகன் ஜே அன்பழகனுடைய அவர் சன் நிற்கிறாருனா அவருடைய உண்மையான ஜாதகம் எனக்கு தெரியும். இவர் துரைமுருகன் சாரோட உண்மையான ஜாதகம் தெரியும். இவர் விராலிமலையில் விஜயபாஸ்கர் சார் நிற்கிறாருன்னா அவருடைய உண்மையான ஜாதகம் எனக்கு தெரியும். இப்படி எனக்கு தெரிந்த உண்மையான ஜாதகத்தில் கொண்டவங்க, இப்போ ராஜேந்திர பாலாஜி சார் நிற்கிறாரு, சிவகாசியில் போன முறைனாரு, இப்போ வந்து வேறு தொகுதி பக்கத்தில் மாறிட்டார். இப்போ அருப்புக்கோட்டையில் வைகை செல்வன் சார் நிற்கிறாரு, அவரை எதிர்த்து எஸ்எஸ் ராமச்சந்திரன் சார் நிற்கிறாரு. அதே மாதிரி சென்னையில் வந்து எக்மோரில் வந்து பரந்தாமன் சார் நிற்கிறாரு, அவருடைய உண்மையான ஜாதகம் இருக்குது. அந்த மாதிரி இப்போ நம்ம சேலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு தொகுதியுடைய நம்ம ராமதாஸ் அண்ணன் நிற்கிறாரு, அவர் அன்பு அண்ணன் ராமதாஸ் நிற்கிறாரு, அவருடைய உண்மையான ஜாதகம் தெரியும். இப்படி உண்மையான ஜாதகம், அதாவது அவங்களுடைய அதான் ஒரிஜினல் டைம், ஒரிஜினல் அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம்னா அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகமே கிட்டத்தட்ட ஒரு 38-45 தொகுதி எனக்கு தெரியும். ஒருத்தரோட ஜாதகம் ஒரு 7 இடத்துல மட்டும் 2 பேர் நிற்கிறவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரிஜினல் சுய ஜாதகத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து 35 தொகுதிகள்லேருந்து ஒரு 37 தொகுதிகள் எனக்கு தெரியும். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக ஜெயிப்பாங்க, 100% மாறுவாங்க. ஏன்னா மாற வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்களுடைய சுய ஜாதகம் நம்பர் இருக்குது. ஆப்போசிட் எப்படியா இருந்தாலும் நம்ம எக்ஸாக்டாக சொல்லலாம். இது வந்து ஒரு மெத்தட், இதில் ஒரு 30-40 தொகுதி கணிச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ரெண்டாவது நஷ்ட ஜாதக முறை. உதாரணத்திற்கு இப்போ நம்ம வந்து ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் அப்படின்னா அவர் என்ற ஜாதகம் பார்த்தது கிடையாது, அவருடைய ஒரிஜினல் டைம் தெரியாது, ஆனால் அவருடைய டேட்டா பர்த் விக்கிபீடியாவில் கிடைக்கும். ஓ பன்னீர்செல்வம் சார் இருக்காரு, அவருடைய ஒரிஜினல் டேட்டா பர்த் விக்கிபீடியாவில் கிடைக்குது. இப்போ உதாரணத்திற்கு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெள்ளமண்டி நடராஜன் சார் நிற்கிறாரு, தங்கமணி சார் நிற்கிறாரு, அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் தெரியாது. எஸ்பி வேலுமணி சாருடைய ஒரிஜினல் ஜாதகம் என்று, ஆனால் தங்கமணி சாருடைய ஒரிஜினல் ஜாதகம் என்கிட்ட கிடையாது. அதே மாதிரி பெரிய கருப்பன் நிற்கிறாரு, அவருடைய ஒரிஜினல் ஜாதகம் தெரியாது. இப்போ நம்ம கோயம்பு இவர் சி வி சண்முகத்துடைய ஜாதகம், அவர் சண்முகம் சாருடைய ஜாதகம் என்று, அவங்க சன் மூலிமா நம்ம கிடைச்சது, நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தது தான் அந்த விஷயம். ஸோ அந்த மாதிரி ஜாதகம் தெரிஞ்ச ஜாதக முறையிலையும் ஃபெமிலியர் ஃபிகர், ஆனால் அவங்க நம்மகிட்ட பார்த்தது கிடையாது, அவங்களுடைய டேட்டா பர்த் கிடையாதுன்றவங்களுக்கு நஷ்ட ஜாதக முறை. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேலம் வடக்கு தொகுதியில் எம்எல்ஏ ராஜேந்தர் நிற்கிறாரு, அவர் வந்து நம்மகிட்ட பார்த்தது கிடையாது, ஆனால் அவருடைய டேட்டா பர்த் நம்மகிட்ட இருக்குது, விக்கிபீடியாவில் கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஓமலூரில் மோகன் குமாரமங்கலம் சார் நிற்கிறாரு, பட் அவருடைய ஜாதகம் நம்மகிட்ட இருக்குது. சப்போஸ் இப்போ வேறு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம இப்போ கன்னியாகுமரி தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா கன்னியாகுமரியில் விஜயதரணி நிற்கிறாங்க விலவங்கோடில், அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் நம்மகிட்ட கிடையாது, ஆனால் அவங்களுடைய ஒரிஜினல் டேட்டா பர்த் விக்கிபீடியாவில் இருக்குது. அதாவது ரெண்டாவது மெத்தட் என்னென்னா, ஃபஸ்ட்டு மெத்தடு சுய ஜாதகம் எனக்கு எங்கிட்ட பார்த்தவங்க ஏதோ ரூபத்தில் சர்க்கிளில் எனக்கு வந்த ஜாதகம், எப்படியோ ஒரு ஆராய்ச்சியில் கிடைச்ச ஜாதகம், உண்மையான ஜாதகத்தை வச்சு பார்க்கறது ஒரு மெத்தடு. செகண்ட் மெத்தடு பிரபலமானவர்களுடைய ஜாதகம் இருக்குது, ஆனால் நம்மகிட்ட அவங்களுக்கு கிடைக்கல, ஆனால் அவங்களுடைய உண்மையான நம்ம டேட் ஆஃப் பர்த் வந்து விக்கிபீடியாவில் இருக்குன்னா அவங்களோட நஷ்ட ஜாதகம்ன்ற முறை. நஷ்ட ஜாதகம் அப்படின்னா என்னென்னா, நான் பல டைம் சொல்லியிருக்கேன், ஒரு சுருக்கமாக ஒரு 2 வரியில் சொல்கிறேன். நஷ்ட ஜாதகம் என்ற முறை என்னென்னா, ஒருத்தருடைய பிறந்த தேதி கரெக்டாக தெரிஞ்சால் அவங்களுடைய பின்னால் கால வாழ்க்கை. உதாரணத்திற்கு இப்போ வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து அவருடைய டேட் ஆஃப் பர்த் நமக்கு விக்கிபீடியாவில் தேடினா கிடைக்கும்.
அவருக்கு அவரை விட அதிகமான வயசில் ஒரு 2 வருஷம் அதிகமான பெண் அஞ்சலி கல்யாணம் பண்ணார். அவருக்கு முத அவருடைய பையன் பேர் சஞ்சய், அடுத்த பையன் பேர் பொண்ணு பேர் சாரா. இப்படி 2 குழந்தை இருக்குது, முதல்ல பையன் அடுத்து பொண்ணு. அவர் கல்யாணத்துக்கு பிறகு இப்படி டெவலப் ஆனார். எந்த காலத்தில் அவர் செஞ்சு அடித்தாருன்னு அவருடைய கடந்த கால வாழ்க்கை நமக்கு தெரியும். அதை வச்சு அவருடைய பர்த்டேட்டில் 24 மணி நேரம் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நைட்டு 12 மணிலேருந்து அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் 24 மணி நேரத்துக்கு ஒரு ஜாதகம் போட்டு அதில் ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம்னு பிரித்து அதில் ஒரு கிரிக்கெட்டர் ஆகிறதுக்கு எந்த லக்கணத்தில் விழுந்தால் கிரிக்கெட்டர் ஆவார்ன்றதை கண்டுபிடிச்சி அதில் எந்த நவாம்ச லக்கணத்தில் பிறந்தால் தன்னை விட அதிகமான வயதில் இருக்க பெண்மணியை கல்யாணம் பண்ண முடியும், எந்த இடத்துல முதல் பையன் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து அந்த 2004 சம்திங் வேர்ல்டு கப்பில் வந்து 5 செஞ்சுரி அடித்தார். அப்போ அந்த காலகட்டத்தில் அவருக்கு என்ன திசை அடைஞ்சு அது உண்மையிலே பாக்கியாதிபதி திசையா இப்படி கண்டுபிடிச்சி அவர் 2003 வேர்ல்டு கப்பில் வந்து மேன் ஆஃப் தி சீரீஸ் வாங்கினார். அப்போ 2003 அவருக்கு என்ன திசா புத்தி நடந்துச்சு அப்படின்ற முறையில் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பின்னால் வாழ்க்கையை வைத்து கணிக்கக்கூடியது தான் இந்த நஷ்ட ஜாதக முறை. அதாவது ஒருத்தருடைய ஜாதகம் இல்லை என்றாலும் அவருடைய பிறந்த தேதி இருந்தால் அந்த ஜாதகருடைய கடந்த கால வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணி நம்ம லக்னம் கண்டுபிடிக்கிறது நஷ்ட ஜாதக முறை. அப்படி கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு விஜயதரணி நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இது தர்மபுரியில் இருக்கக்கூடிய தடங்கம் சுப்பிரமணியம் சார், கேசி வீரமணி சார், அதே மாதிரி நம்ம தர்மபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா முனுசாமி சார், கேபி அன்பழகன், இப்படி ஒவ்வொரு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்னு சொல்லக்கூடிய டி ஜெயக்குமார் சார், இப்படி ஒவ்வொருத்தரவங்களுடைய ஜாதகம். இப்போ TKM சின்னையார்னா அவருக்கு இதுக்கு முன்னாடி தாம்பரத்தில் அவர் வந்து ஏற்கனவே ஒரு முறை மினிஸ்டராக இருந்ததுனால அவருடைய விக்கிபீடியாவில் ஒரு டேட்டா பர்த் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி திருவண்ணாமலையில் ஏவா வேலு சார் அவரது நம்பர் இருக்கு, ஏவா வேலு சார் பொன்முடி சார் நம்பர் இருக்கு. அந்த பக்கத்தில் ஆப்போசிட்டில் நிற்கக்கூடிய ஒரு MLA ஏற்கனவே மினிஸ்டர் அந்த ADMK காரங்களுடைய ஜாதகம் அவங்களுடைய முறையெல்லாம் நான் வந்து ஒரு 72 ஃபெமிலியரான ஃபிகர் ஒரு 72-74 ஜாதகம் நஷ்ட ஜாதக முறையில் பார்த்துருக்கேன். ஏற்கனவே அந்த மெத்தட் ஒரிஜினல் சுய ஜாதகத்தில் 34, இதில் ஒரு 70. ஸோ 100 ஜாதகம் இந்த 2 மெத்தட் எடுத்திருக்கோம். அடுத்த மெத்தட் ஜாமகோல் பிரசனம் சார். எனக்கு அவங்க இப்போ உதாரணத்திற்கு இப்போ சேலத்தில் தெற்கு தொகுதியில் சரவணன் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, அதே சேலம் தெற்கு தொகுதியில் ADMKக்கு பாலசுப்ரமணியம் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. பாலசுப்ரமணியம் ADMK, சரவணன் DMK, இவங்க ரெண்டு பேருமே எனக்கு யாருன்னு தெரியாது. எனக்கு பர்சனல் லைஃப்பில் ரெண்டு பேருமே எனக்கு பழக்கம், ரெண்டு பேருமே எனக்கு தெரியும். ஆனால் அவங்க ஜாதகம் என்கிட்ட கிடையாது, அவங்கள பற்றின தகவல் விக்கிபீடியாவிலும் கிடையாது. அவங்க ஃபேமஸானா விக்கிபீடியில் ஏற்றிடுவோம், அது வேறு விஷயம். ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் அப்போ அவங்களுடைய டேட்டா பற்றி எனக்கு தெரியாது. இப்போ 2வது உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ சென்னையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சென்னையில் வந்து நம்ம வினோஜ் நிற்கிறார் துறைமுகத்தில், அவருடைய ஜாதகம் என்கிட்ட கிடையாது. அவருக்கு எதிர்ப்பு இருக்கக்கூடிய PK சேகர் பாபுவோடைய ஜாதகம் விக்கிபீடியாவில் இருக்குது, ஒரு அவருடைய டேட்டா பர்த்தும் கிடைக்காது. அப்போ டேட்டா பர்த் கிடைக்கலன்னா நம்ம விக்கி நஷ்ட ஜாதக முறை போக முடியாது, சுய ஜாதகம் நம்மகிட்ட இல்லை. அப்போ இது 3வது மெத்தட் என்னென்னா, அந்த தொகுதியில் ஒருத்தன் ஓட்டு போடுவான் பார்த்தீங்களா, இப்போ துறைமுகம் தொகுதியில் என்கிட்ட இது வரைக்கும் 2015 2018 வரைக்கும் நான் ஃபுல் முழு நேரமாக பால் பண்ண தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முழு நேரமாக ஜோசியம் பண்ண டைமில் என்கிட்ட பார்த்த வாடிக்கையாளர்கள்ட்ட நான் கேட்டு, அவங்கள ரெண்டு கட்சியில் யாராவது ஒரு கட்சி சார் DMK ஆர் ADMK, இது ரெண்டில் ஏதாவது ஒரு கட்சி ஃபிக்ஸ் பண்ணி அந்த வேட்பாளர் ஜெயிப்பாரான்னு அடுத்த நாள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுவேன்னா, இப்போ உதாரணத்துக்கு காலையில் 11 மணிக்கு வினோத் ஜெயிப்பாரான்னு போட்டார்னா, அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்ட டைமை நான் குறித்து வச்சுக்கிட்டு, வினோத் ஜெயிப்பாரான்னு அந்த டைம் ஒரு பிரசனம் போட்டால் கேள்வியாளர் உதயம், அப்போ அந்த உதயம் சாதகமாக இருக்கா, 7ஆம் இடம்ன்றது எதிரணிக்கிறவர், இப்போ PK சேகர் பாபு 7ஆம் இடம், இதே PK சேகர் பாபு ஜெயிப்பார்னா அது உதயம், 7ஆம் இடம் வினோஜ். இந்த அடிப்படையில் ஜாமகோல் முறையில் நான் ஒரு 80-85 தொகுதி கிட்டத்தட்ட பெரும்பாலும் 234 ஒரு 90 தொகுதிக்கு மேலே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சேலம் வடக்கு தொகுதியில் ரெண்டு பேருமே ஃபேமஸ் ஆனவங்க, மேற்கு தொகுதியில் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் எனக்கு தெரிஞ்சவர், ஆனால் சேலத்தாம்பட்டு ராஜேந்திரன் எனக்கு யாருன்னு தெரியாது, அவருடைய டேட்டா பர்த்து விக்கிபீடியில் கிடையாது, இப்போ விக்கிபீடியாவில் அவருடைய டேட்டா பர்த்தும் கிடையாது. இப்போ அந்த மாதிரி ஜாதகங்களில் நம்ம ஜாமகோல் பிரசனை யூஸ் பண்ணுறோம். சில இடங்களில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இது வச்சுக்கோங்களேன், சேலம் கெங்கவெளி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ரேக்கா பிரசன் மேடம் ஜாதகம் நம்பட்டுருக்கு, இப்போ ஆத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே சின்னதுரை நிற்கிறாரு, அவர் வந்து நம்ம ஆரம்பர அரியண்ண ஃப்ரெண்டு, அவரோட ஜாதகம் நம்பட்டு வந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னால், ரெண்டு பேருமே எனக்கு தெரியலைங்க, ரெண்டு பேருமே ஃபெமிலியர் கிடையாது. அந்த மாதிரி ஒரு தொகுதி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம தெற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேலம் இது திருப்பூர் தெற்கு எடுத்துக்கிட்டா செல்வராஜன் ஒருத்தர் நிற்கிறார் DMKல, ஏ கூட வந்து வேற ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் ரெண்டு பேருமே புது ஆளுங்க, அவங்கள பற்றி விக்கிபீடியாவில் தகவல் இல்லை, அவங்க ஃபெமிலியரான ஃபிகராக கூட இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் விக்கிபீடியாவில் கிடையாது அப்படின்னா, அந்த தொகுதியுடைய வாக்காளர்கள்ட்ட ரெண்டு பேர்த்தில் யாரையா ஒருத்தர் மனசில் நினச்சிட்டு யார் ஜெயிப்பாங்கன்னு நம்மளை கேட்க சொல்லி, அந்த கேட்கப்பட்டதை நேரத்தை வச்சு உதயம், அவங்க யாரை நினச்சி கேட்குறாங்களோ அவங்க உதயமாகவும், 7ஆம் இடம் வந்து அது எதிர்வேட்பாளர், இப்போ வினோஜ் அவர்கள் ஆர்பர் தொகுதியில் ஜெயிப்பாரான்னு கேட்டாங்கன்னா
வினோஜ் அவர் கேள்வி கேட்டார், வினோஜ் ஜெயிக்கணுமா ஜெயிப்பாரான்னு கேட்டாருன்னா வினோஜ உதயமா வச்சுட்டு ஏழாம் இடத்தை சேகர் பாபா வச்சுப்பேன். இதே சேகர் பாபு சார் ஜெயிப்பாரான்னு கேட்டாங்கன்னா நான் உதயம் சேகர் பாபு சார் வச்சுட்டு ஏழாம் இடம் வினோஜை வச்சுட்டு அதன் அடிப்படையில் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 234 ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி இந்த முறையில் தான் பண்ணியிருக்கேன். அதாவது நிறைய இடம் இந்த முறை வந்து ரெண்டு பக்கமே நிறைய புதுமுகங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில் நிற்கக்கூடிய ஒரு 15 மேற்பட்டவர்கள் புதுமுகம், இது கூட அவங்க எம்எல்ஏவாக இருந்தவங்க கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு பாண்டு பேர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் கிடைக்கல. திமுகலையும் இந்த முகம் நிறையா புதுமுகம் கொடுத்துருக்காங்க, அதிமுகலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய இதெல்லாம் நான் எப்படி எடுத்துன்றதுக்கு காரணம் இது ஜாமக்கோல் பிரசன்னம். இதுவரை தேர்தலில் போட்டியிடாத பிரபலமில்லாத வேட்பாளர்கள் இருவரில் நேருக்கு நேர் சந்தித்தால் அந்த தொகுதியில் எனது வாடிக்கையாளர்களை இரண்டு முக்கிய கட்சிகளில் ஒருவரை மனதில் நினைத்து கொண்டு அவர் வெற்றி பெறுவாரா என்று வாட்ஸ்அப் என்னிடம் கேட்க வைத்து அந்த கேட்கப்பட்ட நேரத்தை வைத்து சாமக்கோல் பிரசன்னத்தை வைத்து அதன் அடிப்படையில் ஒரு கணிப்பு சொல்கிறேன். இதுதான் கிட்டத்தட்ட 100% வரும். ஆனால் இதில் வந்து இதோடைய பெர்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% to 85% வரும். ஏன்னா அவங்களா யாராவது ஒருத்தங்க அவங்க குடும்பத்தில் ஒருத்தங்க கேட்டாங்கன்னா 100% வரும், பட் தொகுதி வாக்காளருக்கு ஒரு 80% வரும். இது மூணாவது முறை. ஃபோர்த், நட்சத்திர நாமா நாம எழுத்து பிரசன்னம். நாமான்னு போட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நட்சத்திர நாம பிரசன்ன முறை. இப்போ உதாரணத்திற்கு இப்போ வந்து குரு வந்து எலெக்ஷன் டைமில் அதிசாரத்தில் அவிட்டம் மூணாம் பாத்துக்கு போயிடுறாரு. அவிட்டம் மூணாம் பாத்துலேருந்து அவர் என்னென்ன நினச்ச ராசி பார்க்குறாருன்னா ஐந்தாம் பார்வையாக மிதுன ராசி பார்க்குறார். மிதுன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது, புனர்பூச நட்சத்திரம் இருக்குது, திருவோதிரை நட்சத்திரம் இருக்குது. அடுத்து சிம்ம ராசி பார்க்குறாரு, அங்கே மகம் இருக்குது, பூரம் இருக்குது, உத்தரம் ஒன்றாம் பாதம் இருக்குது. அடுத்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக என்ன பார்க்குறாரு, 12 இடம் மகரம், 11 இடம் தனுசு, 10 இடம் விருச்சகம், துலாம் ராசி பார்க்குறாரு 9 இடம். அங்கே துலாம் ராசியில் என்ன இருக்குது, சுவாதி நட்சத்திரம் இருக்குது, சித்திரை 3-4 இருக்குது, அதே மாதிரி விசாகம் 1-2 இருக்குது. இப்போ இந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க. இந்த நட்சத்திரத்துடைய நாம எழுத்துக்கள் என்ன, சிம்ம ராசியினுடைய மகம் நட்சத்திரத்தினுடைய நாம எழுத்துக்கள் என்ன, உத்திர நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பகுதியினுடைய நாம எழுத்துக்கள் என்ன, பூர நட்சத்திரத்துடைய 1, 2, 3, 4 நாம எழுத்துக்கள் என்ன, அதே மாதிரி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு நாம எழுத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் இப்போ திருவாதிரைனா அதில் என்னென்ன நாம எழுத்துக்கள் வருது, மிருகசீடம் 3 பாதம் 4 பாதமா அதனுடைய நாம எழுத்துக்கள் என்ன, திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள் நாம எழுத்துக்கள் என்ன, புனர்பூஷம் 1 பாதம், 2 பாதம், 3 பாதம் நாம எழுத்துக்கள் என்னன்னு அந்த அடிப்படையில் ஒரு மெத்தட் எடுத்து பார்த்துருக்கேன். அதில் குருவோடைய பார்வை இருக்கவங்க ஜெயிப்பாங்கன்ற ஒரு மெத்தட், அதாவது அந்த தொகுதியிலேயே எனக்கு யாருமே தெரியல, என்னை கேள்வி ஜாமக்கோல் பிரசன்னத்தில் கேட்க முடியலன்னா, ஏன்னா ஃபேஸ்புக்கில் நம்ம போட்டுவிட்டால் அவங்க சும்மா கூட கேட்கலாம், அவங்க நினச்சிக்கலாம். ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ பிஜேபியில் ஒருத்தர் ரொம்ப ஆர்வமாக இருக்காருன்னா, அவர் அண்ணாமலை ஜெயிப்பாரா, வானதி மேடம் ஜெயிப்பாங்களா, நம்ம எச் ராஜா ஜெயிப்பாரான்னு அப்படி கேட்பாங்க. பட் அவங்க அந்த தொகுதி வாக்காளராக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் தப்பாக இருந்தால் என்னுடைய கிளைண்ட்டை மட்டும் நம்பி ஜாமக்கோல் எடுத்தேன். இதை வந்து நான் யாரையும் நம்பாமல், ஏன்னா ரிசல்ட்டு நான் வந்து தப்பாக கேட்டால் நான் தப்பாக போயிடுச்சுன்னு சொன்னால் நானே சமாதானப்படுத்துகிற மாதிரி, தப்பாகவே கூட போகலாம், ஆனால் நம்ம ஒரு லாஜிக்காக போகணுன்றதுனால நான் யார்கிட்டையும் கேட்கல. அந்த தொகுதிகளில் ஜாமக்கோலில் இந்த மாதிரி எழுத்துக்கள் பிரச்சனை போட்டேன். இது 4வது முறை. இதில் வந்து ஒரு 60 கம்மி தான், ஒரு 50 தொகுதிகள் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் என்னுடைய ரிசல்ட் அடிவாகணுன்ற ஒரு பயம் இருக்குது. வாட் எவர் இட் இஸ், ஆண்டவங்க கையில் தான் இருக்குது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்னமோ பண்ணுறோம். இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட், அடுத்து வாஸ்து பிரசன்னம். சார் எனக்கு அந்த ஊர்லேயும் எனக்கு அது சரியாக ஒரு பேர் இல்லை, டேவிட்ன்றாங்க, அல்லது இயற்பெயர் வேறு வேறு பேர் இருக்குது அப்படின்னா, ஒரு தொகுதியுடைய எல்லை இருக்குது. அந்த ஒரு தொகுதி இப்போ விராலிமலைனா அது ஒரு தொகுதி. இப்போ உதாரணத்திற்கு இப்போ அரவாங்குறிச்சின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளை மாதிரி அது நீண்டுகிட்டு போகும். அந்த தொகுதியுடைய எல்லையில் ரெண்டு வேட்பாளர் யார் எங்கே இருக்காங்க, அல்லது வெளியூரா, அல்லது அந்த தொகுதியில் இருந்தாங்கன்னா அந்த தொகுதிக்கு எந்த வெளியூரில் எந்த திசையில் இருக்காங்க, கிழக்கா, மேற்கா, வடக்கா, தெற்கா, தென்மேற்கா, தென்கிழக்கா, வடமேற்கா, வடகிழக்கா, அப்படி நான் பார்த்து அந்த அடிப்படையில் ஒரு மெத்தட் இருக்குது. வாஸ்து முறைப்படி யாருக்கு எந்த திசையில் பலம் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. அது வருஷ வருஷம் குருவினுடைய சனியினுடைய நகரம் வச்சுருக்கோம். அந்த மெத்தடில் ஒரு 15 தொகுதி புகை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட், ஸோ கடைசி முறை ஷட்பலம் அஷ்டபலம். இது ரெண்டுமே எனக்கு வரல சார் அப்படின்னா, நான் மனசில் ஒருத்தர் நான் நினச்சிக்கிட்டு ஒரு சில தொகுதிகளில் பைலி பேக் இந்த வாஸ்து பிரசன்னம். ஸோ இந்த கோச்சாரத்தை குருவை வச்சு அந்த துறையில் எப்படி வருவாங்கன்றதை வச்சு எடுத்த முறை வாஸ்து பிரசனம். இதில் ஒரு 30 தொகுதியிலேருந்து 40 தொகுதி எடுத்திருக்கேன். ஸோ அடுத்த மெத்தட் ஷட்பலம், இது 6வது மெத்தட். என்னுடைய அவங்க ஜாதகமே நமக்கு கிடைக்கல சார், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தே எனக்கு கிடைக்கல, அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, அந்த ஊரில் எனக்கு வாடிக்கையாளரும் கிடையல, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் விக்கிபீடியாலாம் கிடைக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு கேபி பிரசன்னம் போட்டு அந்த பிரசன்னத்தில் ஏடிஎம்கேவோட ஜனனகால ஜாதகத்து, ஏடிஎம்கேக்கு ஒரு ஜனனகால ஜாதகம் இருக்குது, அந்த ஜாதகத்துக்கு அதாவது கர்ண அண்ணாதுரை ஆரம்பித்த காலம், ஏடிஎம்கேக்கு எம்ஜிஆர் ஆரம்பித்த டைமு, டிஎம்கேக்கு அண்ணாதுரை ஆரம்பித்தது, ஏடிஎம்கேக்கு எம்ஜிஆர் ஆரம்பித்தது.
ஸோ அந்த ஆரம்பித்த ஜாதகத்தில் ஒரு ஷட்பலம் இருக்கும், அந்த அதுக்கு ஒரு அஷ்டவர்க்கம் இருக்கும், அதுக்கு ஒரு ஷட்பலம் இருக்கும். அப்படி நான் யாரை நினச்சி ஜெயிப்பாங்களோ ஒரு ஷட்பலம் போட்டு அந்த ரெண்டு ஜாதகத்தில் ஏடிஎம்கே, ஏன்னா இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏன்னு பேராக இருந்தாலும் ஏடிஎம்கே தான் அதை லீட் பண்ணுது, யூபிஏன்னு இருந்தாலும் அதை டிஎம்கே தான் லீட் பண்ணுது, காங்கிரஸோ பிஜேபியோ கிடையாது. ஸோ அதனால் காங்கிரஸ் இது திமுக ஜாதகத்தையும் அதிமுக ஜாதகத்தையும் வச்சு அந்த தொகுதியில் யார் நிற்கிறாங்களோ அந்த தொகுதி நான் மனசில் நினச்சி யார் ஜெயிப்பாங்கன்னு ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணி அப்படிலாம் போடாமல் அந்த நிமிஷத்துக்கு ஒரு பிரசன்னம் போட்டு அந்த பிரசன்ன ஜாதகத்துக்கு ஷட்பலம் அஷ்டவர்க்கம் எந்த அளவுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே ஜாதகத்தில் எது கூட ஓரளவு மேட்ச் ஆகுது, எந்த ஜாதகத்தோட அதிகமான, இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் ஆறு பரல் வாங்கியிருக்காருன்னா நம்ம போட்ட பிரசன்னத்தில் மூணு தான் இருக்குது, டிஎம்கே ஆறு பரல் இருக்குன்னா அப்போ டிஎம்கேக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு பிங்கி பிங்கிங் பாங்கி மாதிரி, ஆனால் ஒரு லாஜிக்காக அது ஒரு ஷட்பலம் மெத்தேடு. இது வந்து ஒரு மெத்தேடு, அது ஒரு புக்கில் நான் படித்தேன், இது வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணல. 234 தொகுதிக்கு நான் என்னால் 200 தொகுதி டேட்டா கிடச்சிதுன்னு ஒரு 150 தொகுதி பண்ணி 80 தொகுதி பண்ணாம விட்டோம்னா என்ன பேசுவாங்கன்னா இதெல்லாம் கஷ்டமான தொகுதி அதனால் பாலாஜி போடலன்னு ஒரு பேர் வரும். தப்பாகவே வரட்டுங்க 80 தொகுதி, நம்ம என்ன கடவுளா இல்லையே, நம்ம என்ன முடியுமோ அதை தான் பண்ணுறோம் நேர்மையாக. ஸோ அதனால தான் 234 பண்ணோம், எதுவுமே சாக்கு போக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ஆப்ஷனாக ஷட்பலத்தை வச்சுருக்கேன். இதில் மீதமுள்ள பெரும்பாலான தொகுதி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட், ஸோ அடுத்ததான் டேரக்ட் முறை. சார் அவங்களுடைய பேரும் கிடைக்கல, ஊரும் கிடைக்கல, அவங்கள கிறிஸ்டின் பேர் இருக்குது, ஸோ அவங்களுக்கு என்னால் பிரசன்னமும் போட முடியல அப்படின்னா கடைசி ஆயுதம் டேரக்ட். டேரக்ட்ன்ற ஒரு முறை இருக்குது, ஆருட முறை. அந்த ஆருட முறையில் ஒரு குறிப்பிட்ட தேவதைகள், குறிப்பிட்ட வாள்கள், குறிப்பிட்ட தங்க நாணயங்கள், குறிப்பிட்ட ஆயுதங்கள், கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை இருக்குது. அரசியிலிருந்து வித்தைக்காரன் முதற்கொண்டு அதில் வந்து ஒவ்வொரு வகையாக இருக்குது. இளவரசி பிரின்ஸுன்னு இப்படி ஏகப்பட்ட அந்த ஒரு வகை, அது ஒரு கணக்கு இருக்குது கேல்குலேஷன். அந்த கேல்குலேஷனில் எத்தனை வால், எத்தனை ஈட்டி, எத்தனை கோல், எத்தனை இதுன்னு சொல்லிட்டு அது ஒரு கணக்கு இருக்குது, ஒரு கார்டு, அது வந்து டேரக்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டேரக்ட் கார்டு முறையில் நான் ஒரு மனசில் நினச்சிட்டு இவர் ஜெயிப்பாரா அப்படின்ட்டு ஒரு கார்டு, அவருக்கு எது பிறப்ப அவர் ஜெயிப்பாரான்னு ஒரு கார்டு, அந்த ரெண்டு கார்டில் எந்த கார்டு பெஸ்ட்டாக வந்துச்சோ அதான் ஒரு சில தொகுதி கொடுத்துருக்கேன். இது ஒரு சொற்பம் தான், ஒரு 25 தொகுதி தான் கொடுத்துருக்கேன், 25 தொகுதி கிடைக்காததுக்கு இது பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் படி ஃபஸ்ட் ஸ்லைடு. ஸோ இப்படி தாங்க நான் வந்து இந்த 234 தொகுதியும் நான் பண்ணியிருக்கேன். இந்த 234 தொகுதியை எப்படி பண்ணன்றதை நான் அந்த டைமில் நான் ஒவ்வொன்றா சொல்ல முடியாதுன்றதுக்காக ஒரு தனி வீடியோ போட்டேன். ஸோ நான் பண்ணிய மேட்டர் ரகசியங்களை சொல்ல முடியாது, ஆனால் என்ன மெத்தேடில் பண்ணலன்னு சொல்லலாம். ஸோ நான் பண்ண மெத்தேடு தான் மறுபடியும் ஒரு தடவை ஸ்பீடாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தேட் சுய ஜாதகம், அவங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் கிடைச்சதை வச்சு போட்டேன். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சுய ஜாதகம் வச்சு போட்டேன். அதில் அவங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 38-40 பேருக்கு எனக்கு தெரியும், அதெல்லாம் உறுதியாக அந்த தொகுதிகளில் நான் அடித்து சொல்லுவேன், அது மாறவே மாறாது. இது ஒரு மெத்தடு. செகண்டு, இது நஷ்ட ஜாதக முறைப்படி பிரபலமானவர்கள் ஆனால் என்கிட்ட ஜாதகம் பார்க்கல, அவங்க ஜாதகம் என்கிட்ட கிடைக்கல என்னுடைய முயற்சியில் அப்படின்ற பட்சங்கள் நஷ்ட ஜாதகம். இது ஒரு கிட்டத்தட்ட அதிகமான ஒரு 60-70 போட்டிருக்கேன், ஆனால் இதனுடைய ரிசல்ட் வந்து ஒரு 95% வரும். ஸோ முன்ன போட்டதும் இதுவும் மாறவே மாறாது, மீறி போனால் அது ஒரு 38-40 வச்சுக்கோங்க ரவுண்டாக, இது ஒரு 60னா இந்த 100 தொகுதியில் ஒரு 5 தொகுதி தான் தப்பாக போகும், அந்தளவு இது கரெக்டாக வரும். நெக்ஸ்ட், இதுதான் இருக்கிறதுலே இந்த நான் எடுத்த மெத்தட்லே ஹீரோ மெஜாரிட்டின்னு சொல்கிறது தான். கிட்டத்தட்ட 90 மேற்பட்ட தொகுதியில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஒரு 75% வரைக்கும் ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதில் ஒரு 25 தொகுதியில் தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட், இது வந்து நட்சத்திர எழுத்து. ஸோ இது வந்து வேறு வழியில்ன்ற பட்சத்தில் எடுத்தோம், இது ஒரு 30 கூட தான் எடுத்திருக்கேன், இதில் அதிகபட்சம் எனக்கு ஒரு 70% ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது. இது வாஸ்து பிரசனம், இதில் வந்து 70% இது வரைக்கும் நான் மலேசியா எலெக்ஷன் என்னது பார்த்துருப்பீங்க, அங்கே ஒரு கண்ட்ரி வைஸாக நான் சொன்னேன், அமெரிக்கா போட்டிருப்பீங்க 51 ஸ்டேட் சொன்னேன், 51 ஸ்டேட்டில் 49 ஸ்டேட் கரெக்டு, 49 ஸ்டேட்டில் ஒரு 10 ஸ்டேட் இதை வச்சு தான் சொன்னேன், நான் போட்ட 10-7 கரெக்டு, தப்பான 2 இதில் தான் தப்பானுச்சு. நான் ஓப்பனாக ஒத்துக்கிறது இல்லை, என்ன இருக்கேன் வீடியோ பார்த்தவங்க தானே எல்லாம் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க, நான் 51 ஸ்டேட் போட்டேன், அதில் 49 கரெக்டு, 2 தப்பு, அந்த 2 தப்பானதில் சில தொகுதிகள் சேர்த்தி ஒரு 9 தொகுதியோ 10 ஸ்டேட்டோ அதாவது எலக்ட்ரல் காலேஜ்னு சொல்லுவாங்க, நான் இதில் தான் போட்டேன், அதில் 80% கரெக்டாக வந்துச்சு, 2 தப்பாக போச்சு. அந்த 2 தப்பை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது, 8 கரெக்டாக வந்தது யோசிக்கணும், அதுதான் மெத்தடு. லாஸ்ட், ஸோ ஷட்பலம் வச்சு போட்டிருக்கேன், இது ஒரு குறிப்பிட்ட இது ஜாதகம். லாஸ்ட், ஸோ டேரக்ட், இது வந்து நான் கிரிக்கெட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபுட்பாலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், டென்னிஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சிவதாசன் சார்ட்ட விளையாட்டு ஜோயிடம் முழுமையாக கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண மெத்தட் இது. இதுலேயே எனக்கு ஒரு 65%லேருந்து 70% ரிசல்ட் வந்துச்சு. ஸோ இதுலேயும் ஒரு ரொம்ப டவுட்டாக இருந்தது, ரொம்ப கெஸ் பண்ணவே முடியலன்னா இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படியோ ஒன்று 234 தொகுதி நம்மளுடைய சேனலில் நாளை முதல் வரும். கடுகளவு கூட விருப்பு வெறுப்பின்றி நடுநிலையாக பண்ணியிருக்கேன், தப்பாக கூட போகலாம், ஆனால் நான் வந்து வேணும்னு தப்பாக சொல்ல, ஏன்னா தப்பாக சொல்லி பிரயோஜனம் இல்லை, ஏன்னா நீங்களாம் ஓட்டு போட்டிங்க,
ஓட்டு போட்டதுக்கப்புறம் நான் தப்பாக சொல்லி என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன லாபம்? ஸோ அதுதானுடைய விஷயம். ஸோ நாளை முதல் ஒவ்வொரு மாவட்டமாக பார்ப்போம், இதை எப்படி பண்ணுன்றது அதான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ. நன்றி, வணக்கம். இந்த சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். என்னுடைய நிறைய கணிப்புகள் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி, ட்விட்டர் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது பாருங்கள். இந்த காணொலியை நமக்கு வழங்கியவர்கள் எலகன்ட் சாரி வேர்ல்டு, ட்ரெஸ் சாரீஸ், குர்தாஸ், இதெல்லாம் வந்து இளம்பிள்ளைன்ற ஊரில் என்னுடைய மனைவி அவங்களுடைய சொந்த அம்மாவோட தம்பி தாய்மாமா அவங்க தயாரிக்கிறாங்க. குறைந்த விலையில் நேரடி விற்பனை, அதோடய லிங்க் இருக்குது. விருப்பப்படும் பெண்கள் அந்த சேனலை யூடியூப் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது, விருப்பப்படுறவங்க அதில் நீங்கள் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு உங்களுக்கு கம்மி விலையாக, நீங்கள் ஒரு பிரபலமான ஒரு பெரிய கடைக்கு போய், நீங்கள் பிரபலமான பெரிய கடையில் போய் நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறத இங்கே நீங்கள் ஒரு 30%, ஒரு 700 ரூபாய்க்கு நீங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபேஸ்புக்கில் ரெக்வஸ்ட் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை பற்றின கருத்துக்களை போடுங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளை முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதியில் யார் ஜெயிப்பார்ன்றதை ஜோதிட முறையில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.